அது பிரம்ம யக்ஞம், தேவ யக்ஞம், பிதுர் யக்ஞம், ரிஷி யக்ஞம், மனுஷ யக்ஞம் என்று ஐந்து. அஞ்சு வேள்வி பண்ண வேண்டும். பரம்பொருளை நினைத்து செய்வதற்கு வேதங்களை ஓதி அந்த யாகம் பண்ணுவார்கள். தேவர்களுக்கு யாகம் பண்ணுகிற பொழுது அதற்கு யாகம் வளர்த்து, அக்கினி வளர்த்து யாகம் பண்ணுவார்கள். பிதுர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி யாகம் பண்ணி அதை பண்ணுவார்கள். முனிவர்களுக்கு நூல்களை படித்து யாகம் பண்ணுவார்கள். இப்படி பண்ணுகிற பொழுது மனுஷனுக்கு மனுஷன் யாகம் பண்ண வேணும். மனுஷ யாகம் என்று ஒன்று உண்டு. அது எது என்று கேட்டால், விருந்துக்கு அந்த பெயர் யாகம் என்று பெயர் வைத்தார்கள். வீட்டில் விருந்து போடுகிறாயா? நீ வீட்டிலே யாகம் வளர்க்கிறாய். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. இது சொல்ல ஒருத்தரும் சொல்லாதால நாம் செய்யாமல் விட்டுட்டோம். வீட்டில் விருந்து போடுகிறாயா என்றால், அந்த வீட்டிலே நீ யாகம் வளர்க்கிறாய். இந்த அஞ்சு யாகமும் செய்யாதவனுக்கு மனுஷப்பிறவியினுடைய பயன் முற்றாக வராது. இந்த அஞ்சும் சொல்கிறதா இருந்தால் அதுக்கு இன்னொரு நாள் வேணும். பொதுப்பட சொல்லிட்டு போகிறேன். இந்த அஞ்சு யாகமும் ஒரு வீட்டிலே செய்ய வேணும். பரம்பொருளுக்கு செய்ய வேணும், தேவர்களுக்கு செய்ய வேண்டும், ரிஷிகளுக்கு செய்ய வேண்டும், பிதுர்களுக்கு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மனுஷர்களுக்கு. இந்த மனுஷ யக்ஞத்துக்கு விருந்து என்று பெயர். விருந்து ரெண்டு வகைப்படும் என்கிறார் பரிமளலகர். எப்படி என்று கேட்டால், அவர் சொல்கிற தமிழ்லையே சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. பண்டு அறிவுண்மையின் வந்தவர்களும் அறிவின்மையும் வந்தவரும் என விருந்து இருவகைப்படும் என்றார். சும்மா காதலியாவது அந்த தமிழ் விளட்டுமே. என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஊருக்கு வர்றேன், இந்த ஊருக்கு நான் வர்றேன், எனக்கு ஒருத்தரையும் தெரியாது. நானாக வந்து ஒரு வீட்டில், நீங்கள் இது குடும்பஸ்தர்கள் இருக்கிற வீடு தானா என்று கேட்கிறேன். ஆமாம் என்று சொன்னால், நான் பசியோடு இருக்கேம்மா, சாப்பாடு போடு என்று உரிமையாக நான் கேட்க முடியும். அவனுக்கு விருந்து போட வேண்டும். அப்படி போ, அதுதான் நம்ம மரபு. இன்றைக்கு விருந்துங்கிறத நாம் ஆடம்பரமாக்கிட்டோம். வெள்ளக்காரனை பார்த்து பார்த்து எல்லாம் ஆடம்பரம் பண்ணிட்டோம். விருந்துன்றா பெரிய ஒரு 10 சாப்பாடு 15 சாப்பாடு எல்லாம் பண்ணி அதெல்லாம் கொடுக்குறவனு நாமளே ஒரு முடிவு பண்ணி அப்படி கொடுத்து அதால் கஷ்டப்பட்டு விருந்தினன் வரப்படாதுன்னு நினைக்க தொடங்கிட்டோம். உன்னை யார் அப்படி சாப்பாடு போட சொன்னது? நீ சமைச்சு நீ சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஒரு பிடி கொடு, அவ்வளோதான் விருந்து. இந்த உலகத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அறம் விருந்து தான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சமய சாதத்துக்கு அரிசி போடுறீங்க, ஒரு 2 அலாக்கு போடுறீங்க. எனக்கு அந்த அளவு தெரியலை, சும்மா பெயருக்கு சொல்கிறேன். உங்களை உங்கள் வீட்டுக்கு அவ்வளவு தேவை. அப்படி போடுற பொழுது ஒரு பிடி அரிசி இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதில் போட்டுட்டிங்கன்னா ஒருத்தருக்கு சோறு போடலாம். வேறு அறங்கள் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படணும், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு போடுகிற அரிசியோட ஒரு பிடி அரிசி உள்ள உலையில் போட்டிருங்க. ஒரு பிடி அரிசி ஒரு கோப்பை ஒரு பிளேட் சாப்பாடாக வந்துடும். நீங்கள் சாப்பிட்ற கறியில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிங்க, கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசம் விடுங்க. ஒருத்தனுக்கு வயிறார சாப்பாடு போடலாம், அது வேள்வி, அது வேள்வி. இதை நம்முடைய மரபிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அதற்கு ஒரு அதிகாரம் படைக்கிறார். விருந்து என்ற ஒரு அதிகாரம் எங்கே வைக்கிறார்? இல்லறத்திலே வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருந்து நமக்கு அறம், பொழுதுபோக்கு இல்லை. விருந்து வாங்கடா மச்சான், இப்போ இந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் என்று சொல்லி பண்ணுகிறார்களே, அதுவல்ல விருந்து. விருந்து என்பது அன்பினுடைய வெளிப்பாட்டை சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகிற பாதை. அன்பனுடைய வெளிப்பாட்டை சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகணும். விருந்துங்கிறது அதுதாங்க. முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு உணவு, ஒரு வீட்டு ஊருக்கு ஒருத்தன் புதுசாக வந்தால் ஒரு வீட்டை தட்டி எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு போடுன்னு கேட்டால் அந்த அவனுக்கு சாப்பாடு போட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஊருக்கு அது பழி. இந்த ஊருக்கு ஒருத்தன் வந்து பசியோடு திரும்பி போகிறான்னு வைங்க, ஒருத்தருக்கு பழி இல்லை, இந்த ஊருக்கு பழி. உரிமையாக வந்து கேட்கவனு. எங்கள் ஊரில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர்ன்ற ஒரு கோயில் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லூர் முருகன் ரொம்ப ஃபேமஸ், இலங்கைக்கு வந்தால் அந்த கோயிலை கும்பிட தவறிகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோயில், அவருக்கு அலங்கார கந்தன் என்று பெயர். திருவிழாவுக்கு அவர் வெளிக்கிட்டு வர்ற மாதிரி அலங்காரம் பண்ணி வர்ற மாதிரி இந்த உலகத்தில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு அழகான முருகன். கதிராமத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கதிராமத்தை விட தமிழர்கள் அங்கே அதிகமாக கும்புறது நல்லூர் முருகனை தான். அப்படிப்பட்ட கோயில், திருவிழாவுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் வந்து கூடுவார்கள். இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அங்கே தான் நான் வாழ்ந்தேன். அங்கே என்ன என்றால், ஒரு அன்னதான மடம் கிடையாது. அந்த ஊரில் அன்னதான மடம் கிடையாது. இலங்கை பூராகவும் இருந்து, ஏன் உலகம் பூராகவும் இருந்து அந்த திருவிழா பார்க்க வருவாங்க. அன்னதான மடம் கிடையாது.
என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அத்தனை பேரும் சாப்பிட்டு தான் போவாங்க. அந்த திருவிழாவுக்கு வர்றவங்க சாப்பிட்டு தான் போவாங்க. எப்படி என்று கேட்டால், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் அன்றைக்கு எப்படியும் ஒரு 25 பேருக்கு அதிகமாக சமைப்பாங்க. யார் வர்றாங்கன்னு கேட்டால், யார் வர்றாங்கன்னு இல்லை, யாரோ வருவாங்க, அதுக்கு சமைப்பாங்க. திருவிழாவுக்கு வர்றவன் எந்த கூச்சமும் இல்லாமல் போய் கதவு தட்டி, அம்மா நான் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னால் வாங்க ஐயான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அந்த ஊரில் ஒரு வழக்கமாக இருந்தது. அங்கேயும் இப்போ கொஞ்சம் அன்னதான மடம் எல்லாம் வந்து அதை ஒரு தனி வேலையாகிட்டாங்க. குடும்பங்கள் இருந்தால் அந்த ஊர் சாப்பாடு போட வேண்டும். இந்த உலகத்திலேயே பெரிய தர்மம் உணவு போடுற தர்மம் தான் பாருங்கள். நீங்கள் இப்போ பணத்தை கொடுத்து பாருங்கள், யாருக்காவது 5 ரூபா கொடுக்குறேன் சந்தோஷம், 10 ரூபா கொடுக்குறேன் என்னும் சந்தோஷம், 20 ரூபா கொடுக்குறேன் என்னும் சந்தோஷம். நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவன் வாங்கிட்டே இருப்பான். கல்வியை கொடுத்து பாருங்கள், அப்படித்தான். நிலத்தை கொடுத்து பாருங்கள், அப்படித்தான். ஆனால் சாப்பாட்டை கொடுத்து பாருங்கள், நீங்கள் என்னதான் அமிர்தமாக போட்டாலும் ஒரு எல்லையிலே அவனாக போதும் பண்ணுவான். போதும் என்று சொல்ல வைக்கிற ஒரே தர்மம் இந்த சாப்பாட்டு தர்மம் தான், சின்ன தர்மம். அதனால தான் கடவுள் நமக்கு வயிற்றையும் ரொம்ப பெருசாக வைக்க இல்லை, என்ன போன்றவர்களுக்கே இந்த அளவு தான் வச்சுருக்கிறார். ஏன், நீ சாப்பாடு போட்டால் கட்டாயமாக அவன் போதும் என்று சொல்லுவான். ஒருவன் போதும் என்று மனம் நிறைஞ்சு சொல்லுகிற வாழ்த்தை விடவா ஒரு மனுஷனுக்கு நம்ம தர்மம் கிடைச்சி விடும். ஆகவே தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ விருந்து போடுகிறாயா, ரெண்டு விதமான விருந்துண்டு. தெரியாமல் ஒருத்தன் ஊருக்கு வந்தால் அவனுக்கு சாப்பாடு போடு. ஒரு சங்கராச்சாரியார் இளைஞனாக இருந்த காலத்தில் பிச்சை ஏற்றி சாப்பிடுகிறதுன்றது முறை. கல்வி கற்கிற காலத்தில் ஒரு இளைஞன் பிச்சை ஏற்கலாம். பிச்சை என்கிறது இப்போ நாங்கள் பிச்சைக்காரனுக்கு போடுறதை பிச்சை என்றுட்டோம். அந்த காலத்தில் பிச்சை என்றது நல்ல சொல். துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கொடுப்பதற்கு பிச்சை என்று பெயர். இவர் அப்பெல்லாம் படிக்கிற மாணவர்கள் எந்த கவலையும் படுத்தவில்லை. ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது, அம்மா நான் படிக்கிறவன் வந்திருக்கேன் எனக்கு சாப்பாடு போடுண்டா, போட்டாக வேணும். போடாட்டி அது வீடே இல்லை, சபிக்கப்பட்ட வீடு. ஒரு வீட்டுக்கு போய் இவர் அம்மா பசிக்குதுண்டார், இந்த பிச்சாம் தேகின்னு ஏதோ வடமொழியில் சொல்வார்கள். இந்த அம்மா கொஞ்சம் வறுமைப்பட்ட அம்மா, அன்றைக்கு அதுவே சமையல் பண்ணலை. இவன் பசிக்குதுன்னு கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு நெஞ்சு வாடி போச்சு. ஐயோ இந்த பையன் வந்து பசிக்குதுன்னு கேட்குறானே, சாப்பாடு இல்லையே, நான் என்ன பண்ணுறது, போய் தேடிச்சு உள்ள சட்டியெல்லாம் தேடிச்சு. இது பெண்கள்கிட்ட கட்டித்தனம், எங்கேயாவது ஏதாவது ஒன்று வச்சுருப்பார்கள். இது தேடி பார்த்தது எங்கேயோ ஒரு நெல்லிக்காய், காய்ந்த நெல்லிக்காய் ஒன்று இருந்தது. அந்த அம்மா கொடுக்கறதுக்கு ஏதோ இருந்தது, அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு திருப்தி இல்லைன்னு சொல்ல வைக்கலையே கடவுள்னு அந்த நெல்லிக்காயை கொண்டு போட்டுது. சங்கரர் ரொம்ப சிலிர்த்து போனார். இவ்வளவு வறுமையிலையும் இவ்வளவு லட்சுமி அறத்தோட இவ்வளவு முகச்செழிப்போட இந்த நெல்லிக்காயை போட்ட உடனே இவளுக்கு போயா நீ கஷ்டத்தை கொடுத்தேன்ட்டு மகாலட்சுமிக்கு கனகதாரா சோஸ்திரம் பாடினார். அப்படியே தங்க நெல்லிக்காயா கொட்டிச்சு என்று கதை. நாங்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டோம் என்றால், பேசுகிறவரெல்லாம் அப்படித்தான் பேசுகிறார்கள், கேட்குறவரும் இதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக, இப்படியெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கவா சார் போகுது. சத்தியம் இல்லாவிட்டால் இந்த கதை இவ்வளவு நாளைக்கு நிற்காது. நாங்கள் கெட்டதெல்லாம் பரீட்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நல்லதுகளை பரீட்சித்து பார்க்க, நல்லதை பொய் லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம், நல்லதுகளெல்லாம் பொய் லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், முகநமர்ந்து செய்யால் உறையும். திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்க, டே மகாலட்சுமி வீட்டுக்கு வர வேணுமா, மகாலட்சுமி இது எல்லாருக்கும் அதுதானே ஆசை, மகாலட்சுமி வீட்டுக்கு வர வேணான்னு எவனாவது சொல்லுவானா? ஒன்றும் பண்ண வேணாண்டா, அகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். வீட்டுக்கு விருந்தினன் வந்துட்டானா உடனே சந்தோஷப்பட்டு, வாங்க சார் வாங்க சாப்பிட்டீங்களா, அப்படி கூட கேட்கப்படாது, சாப்பிடுங்க என்று சொல்ல வேணும். பழைய காலத்து கிராமத்து வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருந்தது? நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவனுங்க அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். வயதானவர்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. வா வா சாப்பிடு, கையெழம்பிட்டு வா சாப்பிடலாம், இப்படி தான் சொல்லுவாங்க. என்னவோ ஏதோ போடுவாங்க, சாப்பாடு ஏதோ வீட்டில் இருக்கும், எந்த நேரமும் இருக்கும். இந்த இப்போ மாதிரி 3 பேருக்கு ஒரு அரை சுண்டு அரிசி போடுறது, அப்படி ஏதாவது வச்சு அளவாக சமைச்சு சட்டி வலிச்சு, வலிக்கிற சத்தமே அந்த ஊருக்கு கேட்கும். சட்டி வளைச்சு உடனே கழுவி கவுட்டு வச்சு படுக்கிற பழக்கமெல்லாம் நம்ம தமிழர்கள் பழக்கம் இல்லை. அப்படி அப்படி கவுக்கிறவன் தமிழன் என்று சொல்லப்படாது, சொல்லப்படாது. சட்டியில் சோறு, பானையில் சோறு எப்பவும் இருக்கும். என்னுடைய தந்தையாருடைய தாயார் இருந்தார்கள், ரொம்ப லட்சுமிகரமான ஒரு பெண்மணி.
என்னங்க பெரிய இலக்கியம், வாழ்க்கை தான் இலக்கியம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு சின்ன வயசில் பார்ப்பேன், எப்பவும் அவங்க அவங்கள பார்த்தாலே ஒரு லட்சுமி நினைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சாதம் சமைச்சு முடிஞ்ச உடனே ஒரு அகப்பையில் சாதம் அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு வச்சுருவாங்க, தண்ணி நிரப்பி வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த சாதம் அப்படியே இருக்கும். அது அடுத்த நாள் காலையில் எடுத்து என்ன செய்வாங்க, காகத்துக்கு போடுவாங்க. எங்களுக்கு நிரந்தர விருந்தினர்களாக காகம் கொஞ்சம் இருந்தது பாருங்கள். அந்த அம்மா 9 மணிக்கு சாதம் போடுவோம்னு அந்த காகத்துக்கு தெரியும், டைமுக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கு எங்கே இன்னும் காணையில்ங்கிற மாதிரி. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் இதை முதல் நாளே காகத்துக்கு போடப்படாதா, ஏன் தண்ணியில் ஊற்றி வைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இப்படியெல்லாம் தமிழர்கள் அவங்க சொல்லிச்சு, தண்ணியில் சாதம் போட்டு வைக்கிறது காகத்துக்கு மட்டும் இல்லைடா, வீட்டில் சாதம் எப்பவும் இருக்க வேணும். ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் பசின்னு வந்துட்டான்னு வை, பசின்றவனுக்கு நான் இனி சமைச்சு கொடுக்குறேன் என்று சொல்கிறதும் அல்லது சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சாதம் இருந்தால் ஏதோ ஒரு ஊறுகாயோ மோரோ போட்டு கொடுத்துடலாம், அதுக்காக போட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்கள். இதுதான் தமிழர் பண்பாடு, இதுதான் தமிழர் பண்பாடு. அதான் வீட்டு பொதுவாக ஒரு கேள்வி, எனக்கு இந்த சமையல் அனுபவம் இருக்கிறதால நான் சொல்ல விரும்புகிறேன், வீட்டில் முதல் சாதம் பண்ணுறதா சாம்பார் கறி எல்லாம் பண்ணுறதா? இது ஒரு கேள்வி, இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? முதல் எழும்பினோடனே சாதம் பண்ணுறதா சாம்பார் கறி எல்லாம் பண்ணுறதான்னு கேட்டால், நம்ம பண்பாட்டில் சாதம் முதல் வடித்து வச்சுட வேணும். ஏனென்றால் பசி என்று வந்தால் ஒருத்தனுக்கு சாப்பாடு போ, நம்ம நாம் தின்றதுக்கு தானா நீ பிறந்த? 4 பேர் பசி என்று வந்துவிட்டால் சாதம் இருந்தால் ஏதோ சாப்பாடு போடலாம், அதுக்காக சாதம் பண்ணவனும். காரைக்கால் அம்மையாரிடம் அந்த சிவனடியார் வந்தார், அந்த அம்மா சாதம் பண்ணி வச்சிருந்தது, பசிக்கிறவனுக்கு டைம் சொல்லப்படாது, ஒரு 1/2 hour ஆகும். அப்படி சொல்கிறதுக்கு நீ ஏன் குடும்பம் நடத்தணும், அது ஹோட்டலில் சொல்லலாம், வீட்டில் சொல்லப்படாது. காரைக்கால் அம்மையார் வந்தாங்க, அந்த சிவனடியார் வந்தால் பசிக்குது, அவரை பார்த்தாலே தெரியுது அவர் கையெல்லாம் நடுங்குது, பசியோடு வந்திருக்கிறாருன்னு தெரியுது. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, சாதம் ரெடியாக இருந்தது. அப்போ சேக்கலார் என்ன சொல்கிறார், முதல் சாதத்தை சமைச்சு வச்சுக்கொள். இதெல்லாமா சேக்கலார் தனியும் ஒரு பாட்டு பாட முடியும், சாதம் தான் முதல் சமைக்கவனே, நான் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி கொண்டிருக்கிறேன். சாதம் பண்ணி வச்சு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, சாதம் போட்டு அந்த மாம்பழத்தில் ஒருத்தன் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், போட்டு கொடுத்தது, அவர் சாப்பிட்டு போனார். என்னாச்சு தெரியுமோ, அம்மாவை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டுது. ஒரு மாம்பழமும் சாதமும் சார், அந்த அம்மா கோயில் கட்டலை, கும்பாபிஷேகம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, இந்த சாதத்தில் ஒரு மாம்பழத்தில் ஒரு துண்டு போட்டு கொடுத்தது, அது படிப்படியாக எங்கே போச்சு தெரியுமா, தலையால் நடந்து போகுது அந்த அம்மா மலையிலே, தலையால் நடந்து போகுது. அங்கே இருந்து பார்த்தார், சிவபெருமான உமாதேவியாரும் இருந்தார்கள். இந்த சிவபெருமானுக்கு ரொம்ப கவலை, இந்த உமாதேவியாரை அடக்கி வைக்க எனக்கு அம்மா இல்லாதால ஒரு மாமியார் இல்லையேன்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. அப்போ என்ன பண்ணினார், உமாதேவியாருக்கும் ஒரு கவலை இருந்திருக்கும், எனக்கு ஒரு மாமியார் இல்லையேன்ட்டு கவலை இருந்திருக்கும் போல இருக்கு. இவர் கேட்டார், இந்த அம்மா சிவபெருமானை பார்த்து, இந்த வரும் அம்மை யார் என்று கேட்டார். இந்த ஒரு அம்மா தலையாக நடந்து வருதே ஆரண்டு கேட்டோன்னே சிவபெருமான் சொன்னார், நம்மை பேணும் அம்மைகான் என்றார். என்ன என்ன பெத்த தாய் வர்றாண்டு சிவபெருமான் சொல்றார், உலகத்தை பெத்தவன் சொல்றான். என்ன பண்ணிச்சு தெரியுமா, கோயில் கும்பாபிஷன் எல்லாம் பண்ணல, கொஞ்சம் சோத்துல மாம்பழம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தது. இப்ப தெரியுதுங்களா விருந்தினுடைய மகிமை, இப்ப தெரியுதுங்களா விருந்தினுடைய மகிமை. விருந்துங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒன்றும் பண்ண வேணாம். வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் அது நிறைய சொல்ல முடியாது, அடிப்படைகளை சொல்லுகிறேன். வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் கடவுள் வர்றாருன்னு நினைச்சு கொள்ளுங்க. கடவுள் ஏனென்றால் ஆறு கண்டது, நம்ம வீட்டுக்கு வர வேணும்னு கடவுளே வந்தாலும் வந்திருப்பார். நீ சாதம் போட்டு அன்பு காட்டினாயானால் கடவுள் மகிழ்ந்து போவார். வள்ளலார் சொல்லுகிறார், பசியோடு வருகிறவனுக்கு உணவு போடு, அவன் பணக்காரனா ஏழையா இதெல்லாம் உனக்கு ஆராய்ச்சியே இல்லை, சாப்பாடு போடு. பசி தீருகிற பொழுது அவன் நெற்றி பொட்டில இருந்து ஒரு ஞான ஒளி பிறக்கும், அது உன்னை வாழ வைக்கும் என்று எழுதுகிறார் வள்ளலார், வாழ வைக்கும் என்று எழுதுகிறார். அப்போ உணவு போடுவதை விருந்து என்ற பெயரிலே திருவள்ளுவர் அழகா அமைக்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம், டே ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று ஒரு வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழுகிறாய், பொருள் தேடி அது வாங்கி சோஃபா வாங்கி ஃப்ரிட்ஜ் வாங்கி, அதுக்கு தான் அந்த சொல்லு போகிறார் ஓம்பி. இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பாதுகாத்து வாழ்றியே ஏண்டா வாழ்கிறேன்னு கேட்டோன்னே அந்த மனுஷன் சொல்லிச்சு, அதை எதுக்கு வாழ்கிறாய் என்றால் விருந்தோம்பி வேளாண்மை செய்யும் பொருட்டு.
நீ வாழுகிற வாழ்க்கை எதற்கென்றால் விருந்து போடுறா, விருந்து போடு, ஒன்றும் இல்லை, அது இன்னும் பல படிகளுக்கு உன்னை உயர்த்தி கொண்டு போக போகிறது. இந்த விருந்து போடுவதற்கு நமக்கு சமையல் முறையே இருக்கு பாருங்க. இன்றைக்கு அதெல்லாம் போச்சு, இன்றைக்கு சமய விருந்து போட தெரியாது, சமையல் தெரியாது, நான் திரும்ப திரும்ப அந்த புலம்பல் தான். இலை போடவே தெரியுது இல்லைங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் இப்போ தானே ஒரு தட்டு வந்துட்டுதே, அந்த காலத்தில் பிச்சைக்காரனுக்கு தான் தட்டில் போடுறது. இப்போ வீட்டில் ஆளுக்கு ஒரு தட்டு வந்துட்டுது, ஏன்னா நாங்களே எங்களை பிச்சைக்காரர்ன்ட்டு ஒத்துக்கொண்டுட்டோம். இலை போட்டு தான் சாப்பாடு. தமிழர்கள் எவ்வளவு செழிப்பானவர்கள் தான், என்ன தெரியுமா தெரியுமா, ஒரு நேரம் சாப்பிட்ற கோப்பையில் இன்னொரு நேரம் சாப்பிட மாட்டான். வெள்ளக்காரனுக்கு போய் சும்மா சொல்லி பாருங்க, நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்ற பாத்திரத்தில் ரெண்டாம் தரம் சாப்பிட்றது இல்லைன்றா எப்படின்னு பார்க்க வருவாங்க. இந்த பர்றா இலை, இலை தான் சாப்பிடுவோம். ஒருக்கா போட்ட சாப்பாடு இலையில் வேறு தாட்டு சாப்பிட்றது இல்லை. எத்தனை பண்பாடு சாப்பாட்டில் வளர்த்தார்கள் தெரியுங்களா. இலை போடுறதுக்கே ஒரு முறை உண்டு. பெரியவர்கள் சொல்கிறார்கள், வாழை இலையில் சாப்பிட்டா அதனுடைய பலன் நிறைய சொல்லுகிறார்கள். நாங்கள் இப்போ அதெல்லாம் பேன்றதை விட்டுட்டோம். இந்த வாழை இலை வெட்டினா இந்த தலை வாழை இலை இருக்கு பாருங்க, இதெல்லாம் தெரிய வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி வாழை இலை வெட்டினா ஒரு பக்கம் கூராக இருக்கும், ஒரு பக்கம் அகலமாக இருக்கும். இந்த இலை எப்படி போட வேணும் என்றால், வலக்கை பக்கம் இந்த பெரிய பகுதி இருக்க வேணும், இடக்கை பக்கம் கூறு இருக்க வேணும். யாருக்கு? வலக்கையால் சாப்பிட்றவனுக்கு. இது சட்டம் இல்லை. இடக்கையால் ஒருத்தன் சாப்பிட்றான்னு வைங்க, வாழையிலையை மாற்றி போட வேண்டியதுதான். அகலமாக இருக்கிற பகுதி வலக்கையாக இருக்க வேணும், கூர் பகுதி இடக்கை பக்கமாக இருக்க வேண்டும். சாப்பாடு வைக்கிற பொழுது ஏன் அப்படி என்னதுக்கு அதுக்கு ஏதாவது சாத்திரம் இருக்கான்னு நாம் உடனே தொடங்கிடுவோம். சாத்திரம் ஒன்றும் கிடையாதுங்க, வசதி. அகலப்பகுதியில் அடிக்கடி சாப்பிடுகிற கறிகளை வைக்க வேணும், கூட்டு பொரியல் எல்லாம் இங்கே இந்த பக்கத்தில் அடிக்கடி என்றால் எடுத்து சாப்பிட சுகம் அவ்வளவுதான். நீ இந்த பக்கத்தில் வைக்கிறேன்னு வை, இங்கே இங்கேருந்து வந்து அது ஒரு தொழிலாக பண்ண வேண்டி வந்துடும். இது பக்கத்திலேயே இருக்கும், ரொம்ப இயல்பான இது பக்கத்திலே இருக்கு. இதை அடிக்கடி எடுத்து சாப்பிட்றது, அப்போ கஷ்டப்படாமல் சாப்பிட்லாம். இப்போ ஊறுகாய் அப்பளம் இந்த பக்கம் அது இடக்கடை சாப்பிட்றது. சில பேர் ஊறுகாயே சோறு மாதிரி சாப்பிடுவாங்க, அவனுக்கு வலப்பக்கம் வச்சுட வேணும். அப்படி இருக்கிறார்களா இல்லையா? சில பேர் அப்பளத்தோட சோறு சாப்பிடுவான், சோத்தோட அப்பளம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு இந்த பக்கம் வச்சுட வேணும். இது சாப்பாடு போடுற முறை. சாப்பாடு போடுறதுல எத்தனையோ இது பண்ணுறாங்க, எல்லாம் போட்டு நெய் விட, நெய் கடைசி நெய் விட்டு சாப்பிட வேண்டும். நெய்யை ஒரு இடையில எல்லாம் இப்போ எல்லாரும் டாக்டர்ஸ் கொலஸ்ட்ரால்ன்றான். இப்போ பழைய எப்படி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நெய் விட்டு சாப்பிட்டேன். எனக்கு அண்மையில் ஒரு டாக்டர் சொன்னாங்க, நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டின பொழுது உங்களுக்கு ரொம்ப நாளாக சீவிக்க வேணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டார். இது வம்பு கேள்வியா இல்லைங்களா? வாழ ஆசை எவனுக்கு? நான் இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா நான் சொல்கிறத செய்கிறீங்களான்னு கேட்டார். பெரிய ஆங்கில டாக்டர். என்ன செய்ய வேணும்னு கேட்டேன், ஒவ்வொரு நாளும் வீட்டில் சாதத்தில் நெய் உருக்கி விட்டு சாப்பிடுங்க, நெய்யை உருக்கி விட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்ற முறை அதுதாங்க, நெய்யை சூடாக்கி விட்டு சாப்பிட வேண்டும். இப்போ டாக்டர்ஸ் அது நான் அவர் சொன்னது, அவர் சொன்னார் இப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் அதை விஞ்ஞான நூல்களில் எழுத ஆரம்பிச்சுட்டாங்கிறார். நம்ம மரபு எல்லாம் போட்டு கடைசியில் சாப்பாடு கொடுக்குற மரபு. அது மட்டும் இல்லை, விருந்து கொடுக்கறதுக்கு சில பண்பாடு இருக்கிறது பாருங்க. ஒன்று, மூன்று இயல்பு இருக்க வேணும் விருந்து போடுறதுக்கு. என்ன இயல்பு என்று கேட்டால், முதல் தூரத்தில் விருந்தினனை கண்ட உடனே முகமலர்ச்சி காட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். தூரம் அங்கே வர்றான் விருந்தினர் வீட்டில், இங்கேருந்து சிரிக்க வேணும் பாருங்க. இதெல்லாம் பெண்கள் கையில் தான் இருக்குது, ஆண்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இவனுக்கு எதை எப்படி போடுறதுன்றே தெரியாது. அதான் ராமன் சுக்ரீவன் வீட்டுக்கு சாப்பிட போனான், சுக்ரீவன் கூட்டிகிட்டு போனான், விருந்து போட்டான். அங்கே எல்லாம் ஆம்பளை குரங்காக சர்வ் பண்ணுது. ராமனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது, என்னடா இது எல்லாம் ஆம்பளைலாம் வந்து கொடுக்குறாங்கன்ட்டு கேட்டான். பொருந்து நல் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய்கொளோ நீயும் என்றான். இது தமிழில் ஒரு கடிதம், நீயும் பிரிஞ்சிருக்கிறையாண்டா என்ன அர்த்தம், நானும் பிரிஞ்சிருக்கிறேன்டான்னு அர்த்தம். ஒரு வீட்டில் ஆம்பளைகளே சாப்பாடு போட்டால் அந்த வீட்டில் ஒன்று பொம்பளை இல்லைன்ற அர்த்தம், இல்லாட்டி இருக்கிற பொம்பளை இல்லைன்ற அர்த்தம். ஆம்பளைக்கு உணர்வறிந்து உணவு போட தெரியாது, பெண்ணுக்கு தான் அது தெரியும். அந்த அளவு பார்த்து போடுவார்கள், அப்படி அப்படி அது எவ்வளவு வைக்கணும் எது வைக்கணும். இவனுக்கு அளவு தெரியாமல் இவன் ஊறுகாய் எனக்கு நான் போத்தலோட கவுட்டுருவான். பெண்ணுக்கு தெரியும் எதை எவ்வளவு. அது மட்டும் இல்லை, உள்ள ஸ்டொக்கை எவ்வளவு இருக்குங்க அவளுக்கு தான் தெரியும்.
இவர் நல்லா சாப்பிட்றாரு அள்ளி போட்டுட்டு அடுத்ததை கொண்டா அவன் எங்கேருந்து கொண்டு வர்றது? ஒரு பெண் தான் எதை எப்படி எப்படி பகிர வேணும், அதுக்கெல்லாம் பெண்களுக்கே உரிய அதான் சொன்னான் உரிய பூவையை என்றான். பொருந்து நல் மனைக்கு உரிய பூவையை, வீட்டுக்கு உரிய பொம்பளைய நீயும் இழந்துட்டியாடா. அங்கேருந்து அவன் என்ன பண்ணினால் தெரியுமோ, சீதையை கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சாச்சு. அனுமன் போய் பார்க்குறான், அவள் என்ன கவலைப்பட்டாள் என்றால், சுற்றி வர அரக்கியர்கள் எல்லாரும் இருந்து சீதையை மிரட்டுகிறார்கள். அனுமன் மேலே இருந்து பார்க்குறான், இது என்ன ராமனை திட்டுமா, இந்த மனுஷனை எனக்கு அப்போவே தெரியும், இவனை கல்யாணம் கட்டுற பொழுதே தெரியும், இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்படி தானே நம்ம வீட்டில் என்ன திட்டுவாங்க. அங்கே இருந்து கொண்டு சீதை என்ன சொல்லிச்சு தெரியுமா, அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். அந்த அம்மாவுக்கு என்ன கவலை, ஐயோ அவருக்கு நான் எடுத்து போடாமல் அவருக்கு சாப்பிடவே தெரியாதுங்களே. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக உங்களுக்கே படலையான்னு இந்த வடிவேல் கேட்பான், ஓவர் தான், ஆனால் இந்த ஓவர் இருந்தால் தான் அது வீடுங்க. அதாவது ஒரு கணவனுக்கு நான் எப்பவும் சொல்கிறேன், குடும்பமாக நடத்துகிறவர்களுக்கு நான் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மனைவியினுடைய வேலை என்ன, கணவனுடைய வேலை என்ன தெரியுமா, ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும், இவளை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று கணவன் எப்போதும் நினைக்கும்படியாக மனைவி நடந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு என்ன வேலை தெரியுமா, நான் இல்லாவிட்டால் இவள் வாழமாட்டாள், இவளை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று எப்போதும் அவன் நினைக்க வேண்டும். இதில் கொஞ்சம் இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் படிச்சுட்டோம் தெரியாது, அவர் இல்லாட்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேங்க, வீட்டு எங்கேயாவது ஊருக்கு போகிறப்பட அது நான் இல்லாட்டி அவராக பார்த்துப்பார். இதை சொல்லி சொல்லி அவனை என்னென்னமோ பார்க்குறான். அதாவது இந்த பெரிய மகாராஜாவுக்கு பிறந்த பொண்ணு சீதை அது சொல்லுது, ஐயோ நான் எடுத்து போட்டால் தானே அவர் சாப்பிடுவார். இதெல்லாம் ஒரு பழக்கம் பாருங்க, வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிறார், ஒரு பெரிய அமைப்பு வச்சுருக்கிறார். அவரில் எனக்கு ஒரு நாள், அவர் ரொம்ப சாதாரண ஒருத்தர், ஒரு 60 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு நடத்துகிறார், வெட்டுவானம்ங்கிற ஊரில் ஒருத்தர் வச்சுருக்கிறார். நான் போய் பார்த்தா திருவிக்காவரையும் வந்து பேசின சங்கம் அந்த சங்கம். அவரோ ரொம்ப சாதாரண, ஒரு பெரிய படிப்பாளின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப சாதாரணமானவர். நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்தது, இது அவரோ எது அதுவே அவருக்கு வாழ்க்கை, எப்படி ஆர்வம் வந்ததுன்னு கேட்டேன். இந்த சமயம் தமிழில் உங்களுக்கு எப்படி இப்படி பிரியம் வந்தது, அவர் சொன்னார் எங்கள் அம்மாவால் வந்தது சார்ன்னார். அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களேனா, இல்லை சார், நான் இளமையாக இருக்கிற பொழுது நான் நாத்திகவாதி, எனக்கு கடவுளில் நம்பிக்கை இல்லை, நான் சாமி கும்பிட மாட்டேன், எங்கள் அம்மா எனக்கு சொல்லி சொல்லி பார்த்தது, டேய் சாமி கும்பிட்றா சாமி கும்பிட்றான்னு சொல்லி சொல்லி பார்த்தது, நான் கும்பிட இல்லை, விபூதி பூச மாட்டேன்ட்டேன். ஒரு நாள் அம்மா சொல்லிச்சு, எப்போ நீ நெத்தியில் விபூதி பூசி வந்து உட்கார்றியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு பக்கத்தில் இருந்து உனக்கு சாப்பாடு போடுவேன், இல்லாவிட்டால் நான் சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன், நீ போட்டு சாப்பிட்டுக்கோ. நான் இதை கேட்டு வியந்திருக்கிறேன் பாருங்க, என்னாச்சு தெரியுமா, அவர் சொல்கிறார் தானும் வீம்புக்காக, இளைஞர் தானே வீம்புக்காக நானே போட்டு சாப்பிட்றேன்னு 2 நாள் போட்டு சாப்பிட்டு பார்த்தாராம், முடியலையா. ஏன் தெரியுமா, அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து பக்கத்தில் இருந்து அவருக்கு சாப்பாடு பார்த்து பார்த்து போட்டிருக்குது, அந்த அம்மா இல்லைன்றோனே சாப்பாடு இருக்குது, போடுற ஆள் இல்லாமல் சாப்பிட முடியல. இப்போ வெளிநாடுகள்லாம் போய் பார்க்குறோம் பாருங்கள், அப்பா அவன் பாட்டில் சாப்பிட்றாம, அம்மா அவன் பாட்டில் சாப்பிட்றோம், பிள்ளை அவன் பாட்டில் சாப்பிடுது, அம்மா பக்கத்தில் இருந்து பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு பழகினதாலே அந்த பிள்ளையாலே அம்மா சாப்பாடு போட இல்லைன்றதை தாங்க முடியல. என்ன சொன்னார், அதுக்கப்புறம் நான் விபூதி பூசியுமே உட்கார்ந்தேன், எங்கள் அம்மா சாப்பாடு போட்டான்றார். அது அவரை இந்த அளவுக்கு உயர்த்திச்சு. உங்கள் கையில் எத்தனை விஷயம் தங்கி இருக்குது தெரியுங்களா, எத்தனை விஷயம் தங்கி இருக்குது. அந்த அம்மா சாப்பாடு போட்டது, நான் சொல்கிறது இவ சீதை அங்கேருந்து தன்னை பற்றி கவலைப்பட இல்லை, அருந்தும் மெல்லழகு. அவன் காட்டுக்கு வந்த நாள் தொடக்கம் இந்த இலைச்சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கிறான், மெல்லிய இலை குருத்திலைகள் சாப்பிட்ருக்கான் போல இருக்கு. அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும், அதை நினைச்சோடனே அவளுக்கு தாங்க முடியல, ஐயோ யார் போட்டு என் ராமன் சாப்பிடுவான், இப்படி நினைச்சா தான் பாருங்க அது குடும்பம், அது நான் இல்லாட்டி அவர் போட்டுக்குவார், நான் இல்லாட்டி அவர் அப்படி நினை, அவன் போட்டுப்பாங்கிறது உண்மையா இருக்கலாம், ஆனா அவனை போட விடாதீங்க. நான் இந்த அம்மா மார்க்கெல்லாம் சொல்றது, அப்ப அவரா போட்டு சாப்பிடுவாருன்ட்டு இருந்தா கூட விட்டுடாதீங்க, அவனா பழகிட்டு அப்புறம் உங்களை அனுப்பிடுவான், நான் தான் உட்காருவேன், நான் தான் போட்டு சாப்பிடுவேன். அதே மாதிரி கணவனும் மனைவிக்காக வாழ வேணும். பழைய காலத்தில் என்ன ஒரு முறை இருந்தது தெரியுங்களா,
கணவன் சாப்பிட்ட பிறகு அந்த இலையிலே சாப்பாடை மிச்சம் வச்சுட்டு எழும்புவான். அதை தான் மனைவி சாப்பிட வேணும். ரொம்பத்தான் கொழுப்பு உங்களுக்கு. அவன் எச்சில் சாப்பிடுவான் நான் வந்தேன், அப்படி இல்லைங்க. அதில் எத்தனையோ ரகசியம் இருக்குது. கணவன் சாப்பிட்டு போனதில் இந்த மனைவி முதல் முதல் வர்றாள். கணவன் அவனுக்காக சாப்பாடு வச்சுருக்கிறான். ஒரு லாபம், இப்படி பழகினா ஒவ்வொரு நாளும் என் மனைவிக்கும் ஒரு பகுதி சாப்பாடு வைக்க வேணுமென்ற பழக்கம் ஆம்பளைக்கு வரும். இல்லாட்டியே வலிச்சு துடைச்சி அவனே சாப்பிட்டு போயிடுவான். இது ஒன்று. ரெண்டாவது, கல்யாணம் ஆகி முதல் வர்ற ஒரு பெண் ஆணை ஈர்க்கிற பெரிய அஸ்திரங்களில் ஒன்று அழகு, அடுத்தது சமையல். நான் எப்போவும் சொல்ல பாருங்க, அழகு கூட கொஞ்ச நாளில் போயிடும், சமையல் கட்டித்தனம் இருக்கே, ஆம்பளையை கட்டி போட்டுடும். எங்கே போனாலும் தேடி வருவான், ஐயோ அதை அவ கையால் சாப்பிட்டா தான் சார் எனக்கு சாப்பாடு, அப்படி வர வேணும் அவன். அப்படி மந்திரம் போட்ட மாதிரி வர வேணும் அவன். இப்போ அதுக்கு என்ன பண்ண வேணும், அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிங்களா, தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ என்ன செய்கிறது, முதல் முதல் கல்யாணம் போனோடனே ஒரு 40 தாட் இருக்கிற ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கொண்டு, சுவாமி உங்களுக்கு பிடிச்சதுகளெல்லாம் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு பிடிக்குமா டிக், பாவக்காய் பிடிக்குமா டிக், இது பிடிக்காதா, இப்படி வச்சா அது குடும்பமா, ஒன்றும் பண்ணுறதில்ல. பாருங்க, முதல் நாள் உட்கார வச்சு 10 கறி சமைச்சு போடுவா, இவன் மிச்சம் விட்டதில் தெரியும் இவனுக்கு எது பிடிக்காது எது பிடிக்குங்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணினா அதில் இருந்த அடையாளமே இருக்காது, ஓஹோ இவர் இதில் ரொம்ப டேஸ்ட் பிடிச்சவருன்னு அவள் கண்டுபிடிச்சிருவாள். பாவக்காய் போடுறியா அப்படியே உட்காரும், இவருக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வாயால் பேசாமல் கண்டுபிடிக்கிற நுட்பங்கள். அது இதில் என்னங்க எச்சில் இருக்குது, நான் சொல்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையில் எச்சில் பார்த்தா குடும்பம் நடத்த முடியுங்களா? இதுக்கு மேலே நான் இதை பேசப்படாது. எவ்வளவு மெல் இந்த இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த புடவை இங்கே எவ்வளவு மெல்லிய நூல்களால் நம்ம இல்லறத்தை நெஞ்சிருக்கிறார்கள் தெரியுமா? நூல் மெலிசாக மெலிசாக நெய்யறது கஷ்டம், ஆனால் நெஞ்சிட்டிங்களா இருந்தால் அந்த புடவைக்கு இருக்கிற மதிப்பு இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் கிடையாது. உங்கள் தொழில் எனக்கும் தெரியும்னு கொஞ்சம் காட்ட வேண்டாமா? தடித்த நூலே எவனும் தச்சிடலாம், நல்ல மெலிசாக 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 அதை நெய்யறது கஷ்டம், ஆனால் நெஞ்சிட்டாது. நம்ம இல்லறத்தை இவ்வளவு மெல்லிய உணர்வுகளாலே நெஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க பாருங்க, அதுதான் விருந்து. இதெல்லாம் சாப்பாட்டில் தங்கின விஷயங்கள். கணவனை நினைச்சு அவள் வருந்துறாள். அது மட்டும் இல்லை, அவள் என்ன சொன்னால் தெரியுமா, அருந்தும் மெல்லலகு யாரிட வருந்தும் என ஆறிட அருந்தும் என வருந்தும் அனுமன் அழுதுருப்பான் பாருங்க. இதை சொன்ன அடுத்தது சொன்னால், விருந்து வந்தபோது என் செய்யுமோ என விம்மும் என்றான். ஐயோ அவருக்கே போட்டு சாப்பிட முடியாதே, விருந்தினர்கள் வந்தா இன்றைக்கு வீட்டில் அம்மா இல்லை போயிட்டு வாங்கண்டு அவர் சொல்லவும் மாட்டாரே, எடுத்து சமைச்சு போடவும் தெரியாதே, என் ராமன் தத்தளிப்பானே என்று நினைச்சோன்னே அவளால் தாங்க முடிய இல்லை, விம்மி அழுதாள் என்றான். விருந்து வந்தபோது என் செய்யுமோ என விம்மும். இந்த பண்பாடு தமிழருடைய பண்பாடு. ஒரு பெண்ணால் தான் இது முடியுங்க, அதனால தான் உரிய பூவை என்கிறான். இல்லறத்தில் நான் வழக்கமாக சொல்கிற கதை தான், விருந்துங்கிறது பெரிய நுட்பமான வேலை, பெண்களுக்கு இதில் ரொம்ப முக்கியமான பகுதி இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு சொல்கிறோம் பாருங்க, பெண்ணுக்கு என்ன லட்சணம் தெரியுமா, இந்த ஆண்களுக்கே கொஞ்சம் ஆணவம் அதிகம், அதுதானே ஆண், ஆளுந்தன்மை உள்ளவன்ட்டு அந்த ஆணவம் இருக்கும், அது நல்லது, இருக்கப்படாதுங்கிறது இல்லை. அவனை முட்டாளாக்கப்படாது, இப்போ எல்லாம் பெண்கள் அப்படி பண்ணுறார்கள், முட்டாளாக்கப்படாது. அவன் ஆண்கள் நினைக்கிறது இந்த பெண் முட்டாள், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சா கெட்டிக்கார பொண்ணு என்ன செய்வாள் தெரியுமா, அவனை அப்படி நினைக்க வச்சு முட்டாளாக்குவாள். அவனை நினைக்க விட வேணும், இல்லை உங்களுக்கு என்னங்க தெரியும்னு சொல்லிட்டாலே நீ தோத்து போனேன்ற அர்த்தம். இப்போ ஆம்பளை ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஆம்பளை திக்குமுக்கானான்னு வைங்க, உனக்கு விட தெரியுமா, உடனே போய் உங்களுக்கு என்னங்க தெரியும் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லாதே. இதெல்லாம் இல்லறத்தினுடைய நுட்பங்கள். என்ன தெரியுமா சொல்ல வேணும், ஐயோ அப்படிங்களா, எனக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியலையே என்று சொல்ல வேண்டும். பெரிய புராணத்தில் தான் நான் இதை படித்தேன். பெரிய புராணத்தில் இயற்பகை நாயனார், இயற்பை நாயனார் இல்லை இளையான்குடி மாற நாயினார், அவர் சாப்பாடு போட்டு கஷ்டப்பட்டு போனார். அவர் போட்ட விருந்து பெரிய விருந்து பாருங்க, சாப்பாட்டில் 6 வகையான சுவை உண்டு, 4 வகையான சாப்பிட்ற முறை உண்டு,
இதெல்லாம் தமிழன் கண்டுபிடிச்சது. அவன் சாப்பாட்டு ராமன் அப்படிலாம் கண்டுபிடிச்சதான் இவனையா? நான் சொல்றது சாப்பாட்டை நீ சாப்பிடாம வேற என்னத்தை தான் கண்டுபிடிக்க போறேன்? ஆறு வகையான சுவை நான் இன்றைக்கும் சொல்றேன் பாருங்க. ஆறு ஏழாவது வகையான சுவை என்று ஒரு சுவை கிடையாது. ஆறு சுவை தான். ஏழாவது சுவை என்றால் இந்த ரெண்டு கலந்து வச்சிருப்பான், அவ்வளவுதான். சாப்பிட்ற முறை நாலு, உங்களுக்கு சுவை தெரியும். ஆறு சுவை உங்களுக்கு தெரியும், உரைப்பு, கயப்பு, துவர்ப்பு, உப்பு. இதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது உப்பு. அதனால தான் பாருங்க தமிழன் கட்டித்தனம் எல்லா சுவையிலையும் அந்த உப்புன்ற சொல்ல சேர்த்து வச்சிருக்கிறான். இனிப்பு, உரைப்பு, புளிப்பு, எல்லாத்துலேயும் உப்பு வருதா இல்லைங்களா? அப்போ என்ன தெரியுமா, உப்பு முக்கியமான சாப்பாடு, அது அளவாக இருக்க வேணும், எல்லாத்துக்கும் போட வேணும். இந்த உலகத்தில் இந்த ஆறு சுவையில் எல்லாத்தோடையும் கலக்கக்கூடிய சுவை உப்பு தான். பாயாசத்துக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் பாருங்கள். எனக்கும் சமைக்க தெரியும், வேறு எப்படி தான் காட்டுறது, எல்லாத்துக்கும் உப்பு. அது மாதிரி அந்த ஆறு சுவை, அது நாலு வகையாக சாப்பிடலாம். நாலு வகையாக சாப்பிட்றது எப்படி தெரியுங்களா? உண்ணல், தின்னல், நக்கல், பருகல், நாலு வகை சாப்பிட்ற முறை. அது என்ன உண்ணல், என்ன தின்னல், என்ன நக்கல், என்ன பருகல், நாலு எப்படி அதுக்கு சொல்கிறாங்க என்னென்னா, ஏதாவது ஒன்றை வாய்க்குள்ளே வச்சு மென்மையாக அதை அப்படியே சப்பி சாப்பிட்றியா, அதுக்கு உண்ணுதல் என்று பெயர். அப்படி தான் சாப்பிட வேணும். எனக்கு எங்கள் எனக்கு ஒரு மாமா இருந்தார் பாருங்கள், வாயை வச்சு சாப்பாட்டை வச்சு உதடு மூடாமல் வாயை அசைச்சு சப்பினா என்னை திட்டுவார். அப்படி தான் சாப்பிட்றது. அப்போ மற்றவனுக்கு அருவறுப்பு இருக்கா? சில பேர் சபையில் போய் உட்காந்து இவன் சாப்பிடுவான், ரைஸ் மில் வேலை செய்ய ஆரம்பித்த மாதிரி அங்கே வரையும் சத்தம் கேட்கும். மென்மையாக சாப்பிட வேணும். சாப்பிட்ற முறையே இருக்கிறவ நாகரீகம் இருக்குது, அதில் எல்லாம் ரொம்ப நுட்பமான நாகரீகங்கள் உண்டு. அப்போ சாப்பிட்ற பொழுது மெல்ல சாப்பிட வேணும். அப்படி சில சாப்பாடு உண்டு. இப்போ சோறு உண்ணு, சோறை உண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அது மெல்லமாக சப்பி சாப்பிட்டா போதும். சில பேர் சோறையே தின்னுவான், அப்படி தின்னப்படாது, உண்றது. தின்னுதல் என்றால் இறுக்கி கடித்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தின்னுதல். முறுக்கு திண்டேன் என்று சொல்ல, முறுக்கு உண்டேன் என்று சொல்லப்படாது. கடினமான இருக்குது மைசூர் பாகு, சில வீட்டில் உண்றதா இருக்கும், சில வீட்டில் தின்றதா இருக்கும், அது அவங்கவுங்க கைவண்ணத்தை பொறுத்தது. மெல்லமாக சாப்பிட்றது உண்ணுவது, கடித்து சாப்பிட்றது தின்னுவது, ரெண்டு. மூன்றாவது நக்குவது. நக்குவது என்ன தெரியுமா? தேன், பாயாசம் எல்லாம் நக்கி சாப்பிட்ற சாப்பாடுகள். தேன் இருக்குதே அது உண்ணவும் படாது தின்னவும் படாது, நக்க வேணும். நாக்கில் விட்டு நக்க, ஏன் நக்க, பாயாசம் நக்க வேணும். ஏனென்றால் இனிப்பு சுவையை உணர்கிற நரம்புகள் எல்லாம் நாக்கினுடைய நுனிப்பகுதியிலே தான் இருக்கின்றன. அப்போ பாயாசத்தை இப்படி இலையில் விட்டு இப்படி வலிச்சு இப்படி நக்க வேணும். டிகேசி என்று ஒருத்தர் இருந்தார், கம்பராமாயணத்தில் ரொம்ப பெரிய அறிவாளி, ரசிகமணி என்று அவருக்கு பேர். எல்லாத்தையும் ரசிப்பார். அவருடைய ரசிப்பினுடைய எல்லை சொல்கிறேன் பாருங்கள். அவர் பையன் ஒருத்தன் செத்து போனான், போய் காட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இப்படி அழுது கொண்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ கவிமணி தேசியாவினா என் பிள்ளை ஒரு இரங்கல் பா எழுதி அனுப்பியிருந்தார். ஆர்வம் கொண்டு வந்து அந்த நேரம் பார்த்து அந்த கவிதையை கொடுத்தான். இதை படித்தார். படிச்சுட்டு சொன்னார், எவ்வளவு ரசிகர்ன்று பாருங்கள், இப்படி ஒரு கவிதை கிடைக்கும்டா, என்ன நாலு பிள்ளைய சாக கொடுக்கலாம் என்றாராம். அப்படி அவங்கெல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவருக்கு அவர் ரசிகமணி தானே அவருக்கு பேர். அவருக்கு யாராவது டம்ளரில் பாயாசம் விட்டு குடித்தா கோபம் வந்துடுமா? இப்போ அப்படி விடுறாங்களே, டம்ளரில் பாயாசத்தை விட்டு இப்படி அண்ணாந்து குடித்தா முதுகில் போய் ஓங்கி அடிப்பாரா, ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு புனல் வச்சு உள்ளே விட்டுறான்னு. பாயாசம்ங்கிறது அப்படி நக்கி சாப்பிட வேண்டிய சாப்பாடு. அப்போது தின்னல், உண்ணல், நக்கல், பருகல், பால் பருகுவது, பால் பருகுவது சிலது அப்படி. அதே மாதிரி நாலு வகையான சாப்பாடு. இளையான்குடிமாயினார் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டார், எப்படி போட்டாருங்கிறார் சேர்க்கலார். நாலு வகையாக சமைக்கலாம், ஆறு வகையான சுவை, ஒவ்வொரு சுவையிலையும் நாலு வகையான டிஷ் பண்ணி வச்சுருந்தார். ஒவ்வொரு சுவையிலையும் உண்ணுற சாப்பாடு, தின்ற சாப்பாடு, நக்கிற சாப்பாடு, பருகிற சாப்பாடு, ஒவ்வொன்றிலையும். அப்போ எத்தனை கறியோட சாப்பாடு போட்டிருப்பார் தெரியுமா? 24. ஆறு தர நாலு, 24 வகையான சாப்பாடு போடுவாராம். உண்டி நான்கு வகையில் ஆறு சுவைத்திறத்தில் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டராமேன அமுது செய்து அருளினார். இப்படி சாப்பாடு போட்டால் வறுமை வந்தது. சாப்பாடு போட்டு வறுமை வராது பாருங்க, ஒரு நாளும் வறுமை வராது. சிவபெருமான் வர பண்ணுறார். ஏன் இவரை சோதிக்க வேணும் என்று பண்ணி நடிச்சாமத்தில் வந்துட்டார்.
இவங்களே சாப்பிட்டு மூன்று நாள் ஆச்சு, பசி தலை கொள்ளவும் என்றார் சேக்கலார். சாப்பாடு வயிற்றில் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இந்த பசி கொஞ்ச நாளைக்கு தான் வயிற்றில் இருக்கும், பிறகு தலைக்கு எறிடும். கந்தசஷ்டி விரதம் இருந்து பார்த்துருக்கீங்களா? ஆறு நாள் சாப்பிடாமல் இருந்தால் முதல் ரெண்டு நாளைக்கு வயிற்றில் பசிக்கும், பிறகு தலையில் பசிக்கும், பசி தலைக்கு ஏறிடும். அப்படி ஏறி இருக்கிறார்களாம் ரெண்டு பேரும். சிவனடியார் வந்தார், விருந்து போட்ட பழக்கத்தில் இவரால் அது வரவேற்காமல் இருக்க முடியல. தான் சொன்னே விருந்து போடுறவனுக்கு முகமலர்ச்சி வேணும். கண்ட உடனேயே வாங்க சாமி சாப்பிடுங்கன்னுட்டான். தான் சாப்பிட மறந்துனார். நாங்கன்னா அப்போ தான் கேட்ட எடுத்து பூட்டிடுவோம். வாங்க சாமி சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டார். சாமி வந்து உட்கார்ந்துட்டது, சிவபெருமானே வந்து உட்கார்ந்துட்டார். இங்கே பாருங்கள் இதில் என்ன தெரிய வருது தெரியுமா? நல்லபடி விருந்து போட்டால் சிவபெருமான் உங்கள் வீட்டுக்கு தேடி வருவார், நீங்கள் சிவபெருமான்ட்ட போக வேண்டாம். இதுக்கு ஒரு கதை வச்சிருக்கிறார் சிவனடியார் கதையிலே. அப்போ உண்டி நான்கு வகையிலாறு இவர் வந்தார், வந்தோடனே வாங்கன்னு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து ஒன்றும் இல்லையே என்று உள்ளே போய் அந்த வீட்டு மனைவியை கூப்பிட்டார். இப்படி ஒரு சிவனடியார் வந்தார், சாப்பிட உட்கார சொல்லிட்டேன் என்று சொன்னார். இப்போ இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அறிவு கட்ட மனுஷா இப்படியா பண்ணுவேன், நமக்கே மூணு நாளாக சாப்பாடு இல்லையே, அவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு தான் பேசுவோம். அப்படி தான் இல்லாட்டியும் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு இப்போ இவர் அந்த அம்மாட்ட கேட்குறார். ஏன்? அது அவங்க டிபார்ட்மெண்ட். அவரை கூட்டின்னு வந்துட்டு சாப்பாடுறதுக்கு என்ன வழின்னு சொன்னோடனே இந்த அம்மா இப்போ உடனே, நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இப்படி பெண்கள் பேசவே கூடாது. பேசினாலே ஆண்களுக்கு தங்கள் ஆண்மையில் ஒரு குத்தின மாதிரி ஒரு உணர்ச்சி வரும். ஏ அப்போ என்ன இவன் சொல்லித்தானா நான் கேட்குறேன், இவனுக்கு அந்த ரோஷம் உள்ளவன், இவனை ஏமாற்ற வேணும், இந்த ஆம்பளையை ஏமாற்ற வேணும். அதுக்கு வழி சொல்ல இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன். என்ன பண்ண வேணும் தெரியுமா? இவன் அப்படி கேட்டவொடனே, ஐயோ அப்படிங்களா, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சும்மா சொல்ல வேணும். அந்த அம்மா அப்படி தான் சொல்லுது, மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன். என்ன பண்ணலான்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஐயோ எனக்கும் ஒன்றும் செய்ய தெரியலைங்களே என்றுச்சுது. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாங்கிறதெல்லாம் வரிசையாக சொல்லிச்சு. என்ன தெரியுமா, இதுதான் ஒரு பெண் இந்த வீட்டில் பிரச்சனையே இப்படி தான் பாருங்கள். ஆண்களை கையால் பெண்களுக்கு தெரிய வேணும், ஆண்கள் முரடர்கள் பலசாலிகள், ஆனால் நுண்மை பெண்கள் கையிலே தான் இருக்கிறது. நீங்கள் நெஞ்சா தான் அவன் உடுப்பு, இல்லாடி வெறும் நூல். அப்போது மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன், ஏதிலாரும் இனித்தருவாரில்லை, போதும் வகிற்று போமிடம் வேறில்லை. அந்த அம்மா அப்படி வசியாக ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டு சொல்லிச்சு. காலையில் நெல் விதைச்சிங்களே அதை போய் அள்ளி கொண்டு வாருங்கள், மழை பெய்யுது, அதை வச்சு சமையல் பண்ணிடுறேன்டுச்சு. இவர் போனார், போய் தடவி காலாலேயே தடவி தடவி இருட்டில் போய் அந்த நெல்லை அள்ளி கொண்டு வந்துட்டார். அள்ளி கொண்டு வந்து இவன் அம்மா கையில் கொடுத்துட்டார். அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு இல்லை. இப்போவும் அம்மாவை பார்த்தார். இந்த அம்மா சொல்லிச்சு, அந்த வீடு அவருக்குரிய வீடு, இந்த வீட்டை வெட்டி கொடுங்க அந்த கூரையை உடைச்சிட்டாங்கன்னு இவங்க சொல்லப்படாது. அந்த அம்மா கூரையை பார்த்தது இவருக்கு புரிஞ்சிட்டது, கூரையை வெட்டி கொடுத்துட்டார். பழைய வீடு, வீட்டை கொடுத்தோடனே இந்த அம்மா இருந்தது, நான் இப்போ அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், நேற்று சொன்னேனே பெண்ணுக்கு அட்டில் தொழில் வன்மை வேணும் என்று. சமையல் சமைக்க தெரிஞ்சால் போதாது, சமைக்கிறதுல ஒரு கெட்டித்தனம் வேணும். இந்த அம்மா விட்ட இப்போ என்ன இருந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். நெல் கொண்டு வந்து கொடுத்துட்டார், அதை வறுத்து அரிசி ஆக்கிருச்சு. விறகு இருந்தது, வீட்டில் உப்பு கொஞ்சமாவது இருந்திருக்கும், தண்ணி இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. கறிக்கு என்ன செய்கிறது, கறி அமுது செய்யணும்னு பின்னால் இந்த பசலி கீரை முளைச்சிருந்தது, அதை பிடிங்கன்னு வந்துருச்சு. இதை வச்சு சேக்கலார் சொல்கிறார், தனி பசலி தனி சோறு இந்த உப்பை வச்சு நாலஞ்சு விதமான சமையல் பண்ணிச்சு தான் அந்த அம்மா. இதுதான் அட்டில் தொழில் வன்மை. ஒரே கீரையை வச்சு அதிலே ஏதோ என்னென்னமோ பண்ணி சிவனடியாருக்கு சோறு போட்டது, நேராக முத்தி கொடுத்துட்டார் சிவபெருமான். அப்போ விருந்தினுடைய பையன் என்ன தெரியுமா? முத்தி. அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறார், மகாலட்சுமி விரும்பி வந்து உன் வீட்டில் உட்காருவாடா, அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்லு விருந்து ஓம்புவான் இல். அப்போ விருந்த பெண்கள் அதை கையாள வேணும், அதில் விருந்து நுட்பங்கள் எல்லாம் திருவள்ளுவர் சொல்லித்தர்றார். அதான் நான் முந்தி சொன்ன கதைன்னு சொல்ல ஆரம்பித்தேன். விருந்து பண்ணுறதுக்கு அனுபவம் வேண்டும், எதை எப்படி போடுறது எவ்வளவு போடுறது இது மூத்தவர்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்போ இந்த கியூட்டஸ் பூசுறது எப்படி, லிப்ஸ்டிக் பூசுறது எப்படி, இதைத்தானே சொல்லி கொடுக்குறார்கள். ஏதாவது உதவுமா? வீட்டுக்கு உதவுற இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேணும். ஒரு எங்கள் குருநாதர் சொல்லுவார், நான் அதை ரொம்ப ரசித்து கேட்குற கதை, விருந்து போடுறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். ஒரு ஊரில் ஒரு புருஷன் பஞ்சாதி, அப்போ தான் கல்யாணம் ஆகி இருந்தது, விருந்து பண்ணி பழக்கம் இல்லை.
அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருந்தார். ஒரு துறவி வந்திருந்தார். துறவிகளுக்கு அந்த காலத்திலே 4 மாதம் நடமாட மாட்டார்கள். அதுக்கு சதுர்மாசியம் என்று பெயர். சதுர் என்றால் 4 மாசியம் மாதம். மாரிகாலம் பிறந்தால் துறவிகள் நடமாடுவது இல்லை. அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார்கள். ஏனென்றால் மாரிகாலத்திலே தான் புழுக்கள் எல்லாம் நிலத்திலே உண்டாகும், நடந்து திரிந்தால் அதெல்லாம் செத்து போய்விடுமே என்பதற்காக துறவிகள் நடக்காமல் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருவார்கள். எவ்வளவு அன்பினுடைய மிகுதி பாருங்கள் துறவிக்கு. ஆனால் அவன் சாப்பிட வேணுமே, அதுக்காக இல்லறத்தார் என்ன பண்ணுவார்கள்னா அவனுக்கு போய் சாப்பாடு கொடுப்பார்கள். ஒவ்வொருத்தரும் போய் கொடுப்பார்கள். ஒரு துறவி அந்த ஊருக்கு வந்தார். எல்லாரும் இல்லறத்தார் போய் புக் பண்ணி, நாங்கள் வெள்ளிக்கிழமை எங்கே விட்ட வாங்க சாமி, சனிக்கிழமை வாங்க, நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம், கூட்டிகிட்டு போகிறோம், ஏதோ பண்ணினாங்க. இப்போ இது இந்த புதுசாக கல்யாணம் பண்ண கணவன் மனைவி அவங்க நினைச்சாங்க, நாங்களும் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுப்போமேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சுவாமி இவங்களை பார்த்தார். சின்ன பிள்ளைகள், நீங்களாம் விருந்து போட போகிறீங்கன்னு கேட்டார். ஆமாம் சாமி, நாங்கள் போடுவோம், உங்களால் முடியுமா? ஆ, நான் நல்லா போடுவோம் சாமின்னு இவங்க ரெண்டு பேரும் தலையாட்டினாங்க. சாமி சொன்னார், சரி நான் இந்த மிதியடி போ, அதான் இந்த சுவாமி துறவிகளோட மிதியடியில் 2 இடம் தான் நிலத்தில் முட்டும், இந்த புழுக்கள் சாகாமல் இருக்கிறதுக்கு மிதியடியோடு வந்துடுறேன், ஆனால் எனக்கு 2 விரதம் இருக்குது, அந்த விரதத்தோடு நீங்கள் சாப்பாடு போட வேணும். இந்த பொன் சேலையை எழுத்து இப்படி மூடிக்கிட்டு, சுவாமி என்ன விரதம் சொல்லுங்க, நான் அப்படியே போடுறேன்ருச்சு. அம்மா 2 விரதம், 1 இலையில் போட்டதை கொட்ட மாட்டேன், இலையில் போட்டதை கீழே கொட்ட மாட்டேன், 2வது சாப்பிட ஆரம்பிச்சுட்டா பேச மாட்டேன், நீயா பார்த்து போட்டுக்கொள்ள வேண்டும். அது இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லையே சாமி, அப்படியே போடுறேன்ருச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தது. சாமி வெள்ளிக்கிழமை தான் சாப்பிட்றவர், சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி அன்னைக்கு ஒரு 10-15 சமையல் பண்ணி வச்சுருக்குது. சுவாமியை வந்துட்டார். வந்தோடனே அவர் பாதம் கழுவி அந்த தண்ணியை வீட்டில் இந்தளிச்சு தலையில் இந்தளிச்சு உள்ளேயும் குடிச்சது, கூப்பிட்டு உட்கார வச்சார்கள், பெரிய வாழையில் போட்டார்கள். அந்த அம்மாவுக்கு புதுசாக தன்னுடைய கட்டித்தனம் காட்ட வேணும்னு ஆசை, பெரிய வாழை இல்லை, ஒரு ஆள் படுக்கக்கூடிய வாழை இல்லை, வாழையில் போட்டாச்சு. துறவிக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி சாப்பாடு போடலாமான்னு கேட்டார். போடுங்கன்னு அவர் சொன்னார். இது நல்ல சாதம் கொண்டு வச்சுது, மல்லிகைப்பூ மாதிரி சாதம், சுற்றி வர எல்லா கரையும் வச்சுது, கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சிருச்சு. ரொம்ப சாமிக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம். சாமியும் மனுஷன்தானே, இத்தனை சமையலாண்டு நினச்சி ஆனந்தப்பட்டு நான் சாப்பிடலாமான்னு கேட்டார். இந்த அம்மா சாப்பிடுங்க சுவாமின்னு நிச்சது, சோத்தில் கையை வச்சுட்டார். அப்போ என்னாச்சு, ஒரு விரதம் ஆரம்பிச்சிது, சோத்தில் கையை வச்சா இனி பேச மாட்டார் அவர். இந்த அம்மா அப்போ தான் தலையில் கையை வச்சுது. ஐயையா, மறந்து போனனே, முருங்கைக்காய் சாம்பார் வச்சு வச்சுருந்தனே அதை மறந்துட்டனே என்று நினச்சி ஓடி போய் அதை எடுத்துக்கிட்டு வந்தது, சாம்பார் எடுத்துகிட்டு வந்தது. சுவாமி பேச மாட்டார், சோத்தில் கையை வச்சுட்டார். போய் 4 முருங்கைக்காயும் போட்டு சாம்பாரையும் விட்டுது. அவ்வளவு தான், சாமியோட முகம் மாறிப்போச்சு. சாமியினுடைய அடுத்த விரதம் என்ன, இலையில் எதையும் போட்டால் கொட்ட மாட்டார். இப்போ முருங்கைக்காயை போட்டுருச்சு, வலிச்சு சாப்பிட்றலாம், கோதை என்ன பண்ணுறது, முருங்கைக்காய் கோதை என்ன பண்ணுறது. சாமிக்கு இப்போ அதையே பார்த்து, எடடா இந்த பிள்ளை இதை தெரியாமல் இந்த முருங்கைக்காய் கோதை போட்டுட்டுதேன்னு இந்த வேலையை முதல் முடிப்பமுண்டு நினைச்சார். முருங்கைக்காயை வலிச்சு சாப்பிட்டார். பிறகு இந்த கோதை வச்சு சப்பி 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 இந்த மாடு இறமீட்கிற மாதிரி, என் போட்டதை கொட்ட மாட்டார் விரதம், ஒரு மாதிரி 3¾ கோது சாப்பிட்டு காக்கோது கையில் வச்சுருக்கிறார். இந்த உள்ளே போன இந்த பெண் வந்து வெளியில் பார்த்தார், சாமியார் இந்த கோதை வச்சு சப்பி சப்பி சாப்பிட்றார். ஐயையோ, சாமியாருக்கு முருங்கைக்காயில் இவ்வளோ ஆசையா? சாமியார் ஆசைப்படுறதை நாம் நமக்குன்னு வச்சுருக்கலாமான்னு உள்ளே போய் சட்டியில் இருந்த அத்தனை முருங்கைக்காயும் கொண்டு வந்து போட்டுருச்சு. சாமியார் சொன்னாராம், இன்றையோடு எனக்கு 2 விரதமும் போச்சுன்னாராம். ஏன் இவ்வளோ முருங்கைக்காயும் சாப்பிட்டா முத்தி இன்றைக்கே பேசாத நான் பேச வேண்டி வந்துருச்சு. ஆகவே விருந்து போடுறதுங்கிறது ஒரு அனுபவமாக செய்ய வேண்டிய வேலை. விருந்தினன் தூர வர்ற பொழுதே முகமலர்ச்சி காட்ட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். அங்கிருந்து பார்த்து சிரித்தா அவன் வர வேணும், இல்லாட்டி அப்படியே அடுத்த ரூட் மாறி போயிடுவான். சில வீட்டில் வாசல்லையே நாய் கடிக்கும் கவனம் என்று போர்ட் போட்டிருப்பாங்க. நாய் இருக்காது, நாய் இருக்காது, அதுக்கு மேலே நான் சொல்லப்படாது. சில பேர் அப்படி தான் பாருங்கள், ஆள் பார்த்தாலே முன்னிருப்பான், அவன்கிட்ட யாராவது வெக்கங்கிட்டு சாப்பிட வருவானா? தூரத்தில் முகமலர்ச்சி, முகமலர்ச்சி காட்டினோன்னு விருந்தினன் கிட்ட வருவான். கிட்ட வந்தோடனே இன்சொல் பேச வேணும், இனிய வார்த்தை பேச, வந்துட்டீங்களா சாப்பிடுங்க,
எத்தனை எங்களையெல்லாம் மறந்துட்டீங்களா, ஏன் எங்கள் வீட்டு சாப்பாடு என்ன அவ்வளவு மோசமா, சும்மா இப்படி சொன்னால் அவனுக்கு மகிழ்ச்சியா, ஐயோ உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்துல வைக்கவேனா அவன் சொல்லுவான். இப்படி கொஞ்சம் இனிய சொல் பேச வேணும். என்ன பிரச்சனை என்ன, திருவள்ளுவர் சொல்கிறார், இன் சொல் சுருக்கமாக இருக்க வேணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு மணிக்கு விருந்தினன் வந்தான், திருவள்ளுவர் இன்சொல் பேச சொல்லியிருக்கிறார் என்று மூணே முக்கால் வரைக்கும் இருந்து இன்சொல் பேசினான். வீட்டிலையும் சாப்பாடு இல்லை, கடையிலையும் சாப்பாடு இல்லை என்று ஆயிரும். அப்போ முகமலர்ச்சி காட்சி விருந்தினனை ஈர்க்க வேண்டும், இன்சொல் பேச வேண்டும். இன்சொல் பேசிய பிறகு நன்றாற்றல் என்று உணவு அவனுக்கு ஏற்ப படைக்க வேண்டும், அவனுக்கு ஏற்ப படைக்க வேண்டும். நான் எப்போவும் சொல்கிறேன் பாருங்க, ரெண்டு மூன்று விஷயம் சொல்கிறேன். விருந்தினன் கடவுள், அவனை நீ போற்று. விருந்தினனை பார்த்து கையளம்பிட்டு வாங்க சார் சாப்பிடுவோம்னு நீ சொல்லப்படாது, எங்கள் குருநாதர் சொல்லுவார். ஏன் கையளம்ப வேணும்னா அவனாக கேட்பான், அவன் கைகளவாமல் வந்தான்னு உனக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு அவனை போற்ற வேணும். எல்லாம் அவனுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ண, கடவுளுக்கு பண்ணுகிறோம் என்று நினச்சி விருந்திற்கு உபச்சாரம் பண்ண வேணும். ஒரு வீட்டுக்கு நான் சில பண்பாடுகள் வகுப்பில் கூட அன்றைக்கு சொன்னேன், ஒரு வீட்டுக்கு நீ சாப்பிட போறியா, அந்த வீட்டில் குழந்தைகள் முதியவர்கள் இருந்தால் வெறுங்கையோடு போகாதே, ஏதாவது எடுத்துக்கொண்டு போ. மாமா வந்துட்டார் என்று உடனே அந்த பிள்ளைகளுக்கு இந்தாங்க இந்த பிள்ளை இந்த சாக்லேட் எடுத்து கொடுத்தா அடுத்த முறை சாக்லேட் மாமா வந்துட்டாருன்னு சொல்லும் அது குழந்தை. வெறுங்கையோடு ரெண்டு தரம் போய் சாப்பிட்டா வெறுங்கை மாமா வந்துட்டார் என்ன. முதியவர்களும் அப்படித்தான், முதியவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு வேணுமோ அவங்க முடியுதோ இல்லையோ ஒரு ஆப்பிள் கொண்டு போய் கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் பண்பாடு, நம்முடைய பண்பாடு. விருந்தினர்களை உபசரிக்கிற முறையே அப்படி நம் தமிழர்கள் எத்தனையோ சொன்னார்கள், எத்தனையோ சொன்னார்கள், இப்படி இப்படியெல்லாம் நீ விருந்தினர்களை உபசரித்தால் மகாலட்சுமி உன் வீட்டிலே வந்து உட்காருவாள். திருவள்ளுவர் சொன்னார், விருந்து புறத்ததா தானுண்டல் சாகா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. யாரோ ஒருத்தன் வந்து திடீரென்று ஒரு டம்ளர் கொடுத்து இது அமிர்தம் சார், தேவலோகத்தில் சாகாமல் இருக்கிறதுக்கான மருந்து அமிர்தம் என்று நீ சொல்லி கொண்டிருக்கிற பொழுதே ஒரு விருந்தினர் வந்துட்டானா, நாங்கள் என்ன பண்ணுவோம், டே இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைரி அவரை அனுப்பிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் பண்ணுவோம். திருவள்ளுவன் சொன்னால் அப்படி சாப்பிடாதே, அமிர்தமாக இருந்தாலும் விருந்து வெளியில் இருந்தால் அவனை விட்டுட்டு ஒன்று சாப்பிடாதே, விருந்தினோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேணும். எங்கள் குருநாதர் சொல்லுவா, ஏன் அப்படி உட்கார்ந்து சாப்பிட வேணும்னா அப்போ தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இவங்களுக்குன்ட்டு ஸ்பெஷலாக ஒன்றும் உள்ளுக்கு இல்லை நம்மோடய சாப்பிட்றான்னு ஒரு நம்பிக்கை வரும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், விருந்து புறத்ததால் தான் உண்டல் சாகா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. எல்லாம் சரி சார், முடிவுக்கு வந்துட்டேன், எல்லாம் சரி சார். விருந்தினனை எப்படி எப்படியெல்லாம் உபசரிக்க வேணும் என்று திருவள்ளுவர் இப்படி ஒன்பது குரலில் சொன்னாரே, விருந்துக்கு போகிறவன் எப்படி நடக்க வேணும் என்று ஒரு குரலில் கூட சொல்லலையே, அது நியாயமா? இது என் மனதில் எழும்பின கேள்வி. ஏனென்றால் சில பேருக்கு விருந்துக்கு போகிற இடத்துல எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது, சில பேருக்கு தெரியவே தெரியாது. பாருங்கள், வந்து உட்கார்ந்து போட்டு போட்டு சாப்பிடுவான், அதை போடுங்க இதை போடுங்கன்னு சாப்பிடுவான். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சோடனே, இது என்ன சார் சாம்பார், எங்கள் அம்மா வைப்பாங்க அது மாதிரி வருமானுவான். சாம்பார் சட்டியை தலையில் கவிட்டா என்னங்கிற மாதிரி வரும். அவன் சாப்பிட்றதை பார்த்தா அவன் சாம்பாரே கண்டிருக்காதவன் மாதிரி சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அதை பாராட்டவும் மனம் வராது, ஒரு கிண்டல் பண்ணிட்டு போவான், இது எங்கள் வீட்டுக்காரி பண்ணினமா, இதெல்லாம் அதுக்கு கிட்ட நிற்க முடியாதுன்னுவான். இப்படி சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லை, வேறு சில பேர் விருந்துக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த வீட்டிலிருந்து அவன் விருந்து உபசரிப்பான். உங்களுக்கு தெரியுங்களா, அந்த வீட்டிலேருந்து அவனு, நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறீங்கன்னு வைங்க, சாப்பிட்றது மட்டும்தான் உங்கள் வேலை, அந்த வீட்டில் இருந்து கொண்டு இன்னொருத்தரை சாப்பாடுங்கன்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் போய் உட்காந்துருந்துட்டு உங்களை சாப்பிட அவரே இருக்கிறத வச்சு உங்களுக்கு போடலாம்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்துட்டு வாங்க 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 சேர்ந்து சாப்பிட்லாம்னு நீ கூப்பிடப்படாது, அது அவர் கூப்பிட வேணும். இதெல்லாம் பண்பாடு பாருங்கள், அவர் தான் வீட்டுக்காரனுக்கு தான் தெரியும் கூப்பிடலாமா இல்லையாண்டு. இப்படி சில பேர் நாகரிகம் இல்லாமல் நடப்பாங்களே, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் திருவள்ளுவர் பண்ணலையே என்றால் கடைசி குரலில் வந்து திருவள்ளுவர் அதை பண்ணி வச்சிருக்கிறார். என்ன பண்ணினார் தெரியுமா, நோக்கக்குலையும் அனிச்சம், அனிச்சம் பூன்று ஒரு பூ இருந்தது இப்போ இல்லை போல இருக்குது, இப்படி எடுத்து இப்படி மணந்து பார்த்தாலே அந்த பூ வாடி விடுமா, அவ்வளவு மென்மையானது, இப்படி மூக்கு காத்துப்பட்டாலே வாடிவிடும். மோப்ப குலையும் அனிச்சம் சொல்லிட்டு சொன்னார் திருவள்ளுவர், முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. முகத்தை கொஞ்சம் மாறுபாடா பார்த்தாலே விருந்தினன் அந்த இடத்துல செத்து போவான்.
எங்கே சார் இதில் விருந்தினனை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்குதே தவிர விருந்தினனுக்கான சட்டம் சொல்லலையே என்று நீங்கள் நினைக்கிறது புரியுது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, திருவள்ளுவர் சொன்ன நிபந்தனையோடு யாருக்கு விருந்து போட வேணும் தெரியுமா, முகந்திரிந்து நோக்கின உடனேயே குலைந்து போகிறவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த 9 முறப்படி விருந்து. சில பேர் இந்த நாகரிகமே இல்லாமல் அதை போடு இதை போடு அவருக்கு போடு இவருக்கு போடுன்னு சொல்கிறானா, அவனுக்கு போடாதே. ஆனால் திருவள்ளுவர் அதை சொல்லி சொல்லியிருக்கலாமே, போடாதே என்று சொல்லியிருக்கலாமே. விருந்து என்று ஒரு அதிகாரம் படித்து குரல் எழுதுகிறார், இப்படியாக வீட்டிலே வந்து நாகரிகம் இல்லாத நடக்கிறவனுக்கு விருந்து போடாதே என்று எழுதினார் என்று வையுங்க. இந்த திருக்குறளை படிக்கிறவன் தமிழ் நாகரிகம் இதுன்னு தானே படிப்பான். ஓஹோ, அப்போ தமிழர்களிலே விருந்து போய் சாப்பிட தெரியாதவனும் இருந்தபடியாகத்தான் திருவள்ளுவர் இப்படி எழுதினானோன்னு நினைப்பாரில்ல. ஆகவே இவனுக்கு தெரிய வேணும் அவனுக்கு தெரியப்படாதுன்றதுக்காக அவனை காப்பாற்றுற மாதிரி நமக்கு மற்றவனுக்கு தெரியாத ஒரு குரல் வச்சான். நோக்க குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, விருந்தில்லாத வீடு வீடில்லை, விருந்தில்லாத வீடு விருந்தில்லை. விருந்தை பெருசாக்கி வேதனைப்பட்டு கொள்ளாதீர்கள். விருந்து என்பது வெறுமனே பொழுதுபோக்கல்ல அல்லது சந்தோஷமல்ல, நம் அறம். அந்த அறத்தை செய்தால் கடவுள் நம் வீடு தேடி வருவார். இதை நம் தமிழ் சொன்னது, சைவம் சொன்னது. அதனாலே உங்கள் எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த தமிழ் பண்பாடுகளை பழையபடி மீட்டெடுத்து நம் இல்லங்களை நோக்கி கடவுளை வரவேற்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.